யூதர்களுக்கு இயேசு அறிவிக்கிறார், நீங்களும் நானும் இவை யாவும் வாசித்து இருக்கலாம், ஆனால் இப்பொழுது கிரியை செய்கிற அனாயிண்டிங் இருக்கலாம், இந்த நேரம் நீங்கள் மற்றதுகள் படித்த நேரமும் that will bring you a new light, a new light, புதிய ஒரு வெளிச்சம். வாட்ச் ஜான் 8. Oh daddy, we thank you for your word. We thank you daddy, correct us if we are wrong. John 8:52. அப்பொழுது யூதர்கள், the Jews, யேசுவை நோக்கி, நீ பிசாசு பிடித்தவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறோம். ஆபிரகாம் தீர்க்கதரிசிகள் மரித்தார்கள், நீயோ ஒருவன் என் வார்த்தையை கை கொண்டால் என்றைக்கும் மரணத்தை ருசிப்பதில்லை என்று சொல்றீர். எங்கள் தகப்பனாய் ஆபிரகாமிலும் நீ பெரியவரோ, அவர் செத்து போனார், தீர்க்கதரிசிகளும் செத்து போனார்கள், உன்னை எப்படிப்பட்டவன் நீ எண்ணுகிறாய். அங்கிருந்த யூதர்கள் யாரோடு பேசுகிறார்கள்? யாரோடு? யேசுவா மறுமொழியாக, நானே என்னை மகிமைப்படுத்தினான், அந்த மகிமை வீணாயிருக்கும், என் டாடி என்னை மகிமைப்படுத்துகிறவர், அவரை உங்கள் தேவன் என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள். அந்த இருக்கிறது கேக்ல ஐசிங் போட்ட மாதிரி, என் டாடி தான் என்னை மகிமைப்படுத்துகிறார், ரைட், அவர் உங்கள் தேவன் என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள், சரியா? யா உண்மை, அவரே தேவன். ஆனாலும் நீங்கள் அவரை அறியவில்லை, பார்த்தீங்களா? தேவனை அறிகிற அறிவு எவ்வளவு முக்கியம் என்று. இவங்க போய் மகனோட மோதறாங்கள், தாய்சிங்கம் அங்கே இருக்குது, உனக்கு விளங்கும்படி பேசுறேன். இது குட்டி சிங்கம் வந்து யூத சிங்கமாக நின்று அவர்களுக்கு தடிய குறித்து சொல்லுது, இவங்களுக்காக மாட்டாடுறான். கரடி வரவில்லை, புலி வரவில்லை, சிங்கம் வந்தது. யார் அனுப்பியது? டாடி சிங்கம். அப்ப யூத சிங்கம் வந்து சொல்லுது, நீங்கள் என் டாடியை அறிந்திருந்தால் என்னையும் அறிவீர்கள். விரும்பி காட்டது, நீங்கள் டாடியை அறியவில்லை, ஆகியால் என்னையும் அறிய மாட்டீர்கள். டாடி என்னிடத்தில் என்னை அனுப்பினான், நான் அவரிடத்தில் இருந்து வந்தேன், நான் டாடியிட்ட திருப்பி போயிருவேன். அப்ப நீ யார்? நான் அவருடைய மகன்,
ஏற்கனவே சொன்னேன், நீங்க நம்ப மாட்டேன்றீங்களே. அம்மா இதுக்கு பொழுது அன்பில்லாதவன் அவரை அறியாம் தேவன் அன்பாய் இருக்கிறான். நாலஞ்சு பேரை செலக்ட் பண்ணி வைக்காதே அன்பு ஊர. நீ ஒரு பரிசேயன், பரிசேயி. நீங்கள் உங்கள் பிதாவின் வேலையை செய்கிறீர்கள் என்றார். யேசுவா அந்த யூதர்களுக்கு, அதற்கு அவர்கள் நாங்கள் வேசித்தனத்தினால், ஐயோ தூஷணம் வேசி என்று போட்டிருக்கு. இதுதான் இப்பத்தைய பிபிசிற கணிப்பு. குழப்பம் வெள்ளி அது கருப்புன்றது தெரியாது, உண்மை அது பொய் அது என்று தெரியாது. நன்மை தீமை அறியக்கத்துக்கு மரத்திலேயே ஆஞ்சி விழுங்கி விழுங்கி சாப்பிட்டு மண்டையெல்லாம் குழப்பம். தேவ சித்தத்தின்படி ஜபிக்கிறது என்றால் என்ன? மந்திரவாத ஜபம் பண்றது என்றால் தெரியாது, தெரியாது. நேற்றைய தினத்தில் ஒரு பிள்ளைக்கு மந்திரவாத ஜபம் ரெண்டு பேர் செய்திருக்கிறாங்க, ரெண்டு பேர் ரெண்டு பேரையும் காண்டி கொடுத்தார். அதை சொல்லி உடைச்ச நேரம் பேக் 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 அச்சாற்றி இந்த பாம்புகள் எப்படி வாயால வழியால வர்றதுன்றெல்லாம் உங்களுக்கு தெரியும். சபையினிபதிகளை செய்கிறாங்க கேட்கிறியா? மீதியாய் விடப்பட்ட பாம்புகள், மிகுதியாய் விடப்பட்ட பாம்புகள். தேவனுடைய ஆவியிலே அவருடைய கட்டளைகளின்படி நடக்காதவர்களுடைய மார்க்கம் மந்திரவாதம். பிலிசூனியம் கலாச்சியர் 5:19, பூசாரி மரபடு இவங்களால்தான் படு மோசமான காரியம் நடக்கிற. ஆவிக்குரிய சபையண்டு போட்டு கூட்டம் கூறி முழு பூசாரி மார் அதை செய்யும் இதை செய்யும் அங்க கொண்டு வரும், இவங்களை விடாதையும் வரச்சவை வஞ்சிக்கப்பட்ட சவக கொண்டு வரும், அவர்களை அங்கே விடாதையும் பிரிச்செடுமா? பிரிச்செடு, நீ வச்சு பல அரைஞ்சுட்டு கொடு, சுட்டு சுட்டு கொடு. ஐம்பது நாய்களுக்கு சாப்பாடு போட ஏதாவது, 10,000 நாய் தவ எங்க போற? நீ சாப்பாடு அந்த நாய்களை உன்னை கடிச்சு தின்னு போடும்.
கேட்க செவி உள்ளவன் கேட்க கணவன். வேசித்தனால் பிறந்தவர்கள் ஒரே பிதா எங்களுக்கு உண்டு, அவர் தேவன். எங்கள் டாடி எங்கள் தேவன். அவர்கள் சொன்னது சரியா? சரி. ஆனால் அவர்களுக்கு தெரியாம ஒரு ஆளை அவங்க சபிக்கிறாங்க. யார்? பேய். ஏனென்றால் யேசுவாவை கொலை செய்ய தெரியினார். யேசுவா அவர்களை நோக்கி, தேவன் உங்கள் டாடியா இருந்தால் இன்புட் சிக்னல்ல பாருங்க, தேவன் உங்கள் டாடியாக இருந்தால் என்னிடத்தில் அன்பா இருப்பீர்கள், ஏனெனில் நான் தேவனிடத்தில் இருந்து வந்திருக்கிறேன். நான் என் சுயமாய் வரவில்லை, அவரே என்னை அனுப்பினார். ஐயோ, எத்தனை இடம் நான் உன்னிட்டு ஒரு கேள்வி கேட்கிறேன், நீ பதில் கொடு. ரெண்டு பேர் அனுப்புற ஆள் பெரிதா, அனுப்பப்பட்டவர் பெரிதா? அனுப்பியவர் கோட்பான், அவரே என்னை அனுப்பினார். நான் என் சுயமாய் வரவில்லை. டாடி டாடி டாடி, நான் போறேன் போறேன், நான் பூமிக்கு போறேன் டாடி. எப்ப அனுப்ப போறேன்? நான் போறேன், அதுவே என்னுடைய விருப்பம். யேசுவா கேட்கவில்லை. டைம் கேம், கலாச்சார நாலாம் அதிகம், நேரம் வந்தது. அவர் பூமிக்கு போய் மனுஷனாய் பிறக்க வேண்டிய அந்த ஊழியம் டாடி சொன்னார், ஓகே கோ. அவர் ஆரம்பித்தது ஒரு கற்பத்தில் மனுஷனாக பிறக்க. The Son of Man, the beginning, the Bethlehem. I will stop there. But the Son of God is different. இது நான் கதைக்கிறது பால் இல்ல, நீ சூப்பிடுறதுக்கு. இதுக்கு நீ வீட்டை படிக்க வேணும். வீட்டை நீ வார்த்தைகளை தோண்ட வேணும். யூதர்களுடைய தேவன் என்று இந்த வார்த்தைகளிலே கூறப்படுவது ஜான் 8:41 அவர்களை சொன்னார்கள். அவர் ஜான் 8:54 யேசுவை சொன்னார், அவரை உங்கள் தேவன் என்று சொல்லுகிறீர்கள். யா ட்ரூ.